உடம்புக்கு குளிர்ச்சி தரும் கொத்தமல்லி சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கட்டு வந்து கொத்தமல்லி இலை அலசி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் உளுந்து, கடலப்பருப்பு, துளி புளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், ஒரு 8 பல் பூண்டு, ஒரு பிஞ்சளவு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. கடையை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடேறிட்டுருக்கு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பும் கடலப்பருப்பும் வந்து போட்டுக்கணும். போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். வாங்கினதுக்கப்புறம் லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ வந்து அந்த எடுத்து வச்சுருக்கோம்லையா, பத்து சின்ன வெங்காயம், அதை போட்டு நல்லா வணங்கிக்கணும். இந்த மாதிரி பருப்பு போட்டு அரைச்சி பாருங்கள். ஒரு சிலருக்கு பிடிக்காது, எங்களுக்கே பிடிக்காம தான் இருந்தது. இப்போ அரைச்சி பார்த்தா செம்மையாக இருக்குது. என் ஹஸ்பண்டே பிடிக்காது பிடிக்காதுன்னாரு, இப்போ அவரே வந்து சாப்பிட்றாரு. பச்சை மிளகா, அடுத்து வந்து 8 பல் பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கணும். இதில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், தக்காளியே ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி ஆட் பண்ணாமல் தான் ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி செஞ்சு பாருங்கள். துளி அளவு வந்து புளி போட்டு நல்லா வணக்கிக்கணும். இப்போ கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அலசி தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா அதில் டஸ்ட்டு மண்ணால் கொஞ்சம் இருக்கும்ல, அதனால் அலசி தான் எடுத்து வச்சுக்கணும். அதையும் போட்டு நல்லா வணக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தக்காளியே இதில் போடக்கூடாது. போடாமல் அரைச்சி பாருங்கள், அந்த க்ரீன் கலரும் அப்படியே இருக்கும். மற்றபடி ஃபுட் கலரில் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், கலருக்காக க்ரீன் கலர் அப்படியே தான் இருக்கும். வணக்கி ஆற வச்சாச்சு, அந்த எடுத்து வச்சு இந்த பிளேட்லேயே வந்து ஆற வச்சாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து அரைக்கிறப்பே போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இதாக இருக்கும், எல்லாத்துலேயும் இதாக இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தமல்லி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இதே நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா அது ஒரு கலராக இருக்கும். தாளிப்பு கரண்டி வச்சுக்கணும். தாளிப்பு கரண்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி, கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு, கடலப்பருப்பு, கருகப்பிள்ளை போட்டு தாளித்து எடுத்து போட்டால் கொத்தமல்லி சட்னி, நல்லா வாசமான கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அது வெயிலுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு வந்து. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு, லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். டின்னர் ரெசி